டைவ் கொடுத்துட்டே நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம் அம்மா பஅத் அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் يرفع الله الذين آمنوا منكم والذين أوتوا العلم درجات صدق الله العظيم அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் பெயரால் துவங்குகிறேன். அருமை நபிகள் நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், நட்பாக்கியங்கள் நிறைந்த அவர்களுடைய உம்மத்தினர் மீதும், குறிப்பாக நம் அனைவர் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லருள் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக. ஆமீன். கண்ணியத்திற்குரிய இஸ்லாமிய சொந்தங்களே, அல்லாஹ்வினுடைய சோதனை காலமாய் இந்த நோய் தொற்றினுடைய பிடியில் உலகம் சிக்கொண்டு சுமார் 4 மாதங்களை தொற்றிருக்கிற இச்சூழலில், இறையில்லங்கள் எல்லாம் பூட்டப்பட்டு, மதரசாக்கள் எல்லாம் பூட்டப்பட்டு, ஒரு அசாதாரணமான சூழ்நிலையை எதிர்கொண்டிருக்கிற நம்மிடையில் இன்றைக்கு நாம் ஒரு முக்கியமான கருப்பொருளில் உங்களுடைய சிந்தனைக்கு சில விஷயங்களை வைப்பதற்காக வேண்டிய இந்த முகநூல் நேரலை. முன்னெப்போதும் இல்லாத அளவுக்கு கடந்த 3 மாதங்களாக சுமார் 40க்கும் மேற்பட்ட உலமாக்கள் தமிழகத்தில் இருந்து மறைவை எழுதியிருக்கிறார்கள். இன்னாலில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். ஆரம்பத்தில் 10-20 என்று தொடங்கி இன்றைக்கு 40க்கும் மேற்பட்ட உலமாக்கள் வஃபாத்தாகி இருக்கிறார்கள். ஒரு மிகப்பெரிய கனமான செய்தி, உம்மத்தினுடைய உள்ளுணர்வுகளை உலுக்குகிற செய்தி உலமாக்களின் மரணம். நிறைய பேர் பள்ளிவாசலில் பணிபுரிகிற இமாம்கள் வஃபாத்தாகி இருக்கிறார்கள். அரபிக் கல்லூரிகளின் பேராசிரியர்கள் வஃபாத்தாகி இருக்கிறார்கள். மதரசாக்களினுடைய தோற்றுவித்த நிறுவனர்கள், பல்வேறு அரபிக் கல்லூரிகளின் முதுகெலும்புகள், மதரசாக்களின் பாட அறைகளிலே ஆலிம்களை உருவாக்கி கொண்டிருந்த முதர்ரிசுகள் என்கிற பேராசிரியர்கள், இவர்களெல்லாம் வஃபாத்தாக இருக்கிற இந்த சூழலில்தான் நாம் கனமான சில சிந்தனைகளை இவர்களுடைய வஃபாத்திற்கு பின்னாலே நாம் யோசிக்க வேண்டும். பல்வேறு நபர்கள் உலகத்தில் மரணிக்கிற போது பொதுவாக உலகம் சொல்லுவது உண்டு, ஈடு செய்ய முடியாத இழப்பு என்று சொல்லுவார்கள். உண்மையில் உலகத்தில் உலமாக்களினுடைய மரணம் தான் ஈடு செய்ய முடியாத இழப்பு. குறிப்பாக அவர்கள் போனதற்கு பின்னாலே இருக்கிற வெற்றிடம் ஈடு செய்ய முடியாத, நிறைவுபடுத்த முடியாத, சமன் செய்ய முடியாத வெற்றிடம். அவர்கள் வஃபாத்தாகுகிற போது, அவர்கள் அடக்கப்படுகிற போது, அவர்கள் மட்டுமல்ல அவர்களோடு சேர்ந்து அவர்களின் இதயத்திலே குடிகொண்டிருக்கிற இல்மின் புதையல்கள், சமுதாய சேவைகளில் அவர்களுக்கான நீண்ட அனுபவம், அவர்களுடைய அறிவு சுரங்கம் அனைத்தும் சேர்த்து அடக்கப்படுவதால் தான் மிகப்பெரிய வெற்றிடம் என்று இதை சொல்லுகிறோம். அன்பிற்குரியவர்களே, மரணிக்கிற உலமாக்களினுடைய வஃபாத்து செய்திகளுக்கு பின்னால் மிக கனமாக நம் சிந்தனைகளுக்கு வர வேண்டியது, வஃபாத்தாகி இருப்பது சாதாரண மனிதர்கள் மட்டுமல்ல, அவர்கள் மார்க்கத்தினுடைய பாதுகாவலர்கள். வழிகேட்டில இருந்து இந்த உம்மத்தை காப்பாற்றக்கூடிய போர்படை தளபதிகள், சின்ன குழந்தைகளிலே இருந்து ஒரு இஸ்லாமிய சமுதாயத்தை செம்மைப்படுத்துகிற பணியில் தங்கள் வாழ்நாளை அர்ப்பணித்து இன்றைக்கு வரையும் நிகழ்கால சூழலில் இந்த உம்மத்திற்கு என்னென்ன தேவை என்பதை அவ்வப்போது தங்களுடைய உரைகளின் வழியாய், ஜும்மா ஹுத்பாக்களின் வழியாய், கட்டுரைகளின் வழியாய், பேச்சுகளின் வழியாய் தொடர்ந்து உம்மத்தை தட்டி எழுப்புகிற பெருமக்கள் உலமா பெருமக்கள். எனவேதான் அவர்களுடைய மரணம் என்பது உம்மத்தை உள்ளத்தை உலுக்குவதாக இருக்கிறது.
அதிகமாக உலமாக்கள் ஒரு சமுதாயத்திலே வஃபாத் ஆகிறார்கள், விடை பெறுகிறார்கள் என்று சொன்னால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். மிகப்பெரிய அளவில் சமுதாயம் சரிவுகளை சந்திப்பதற்கு காத்திருக்கிறது என்றதற்கு பொருள். மார்க்க வேதை சயீத் இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களிடத்திலே கேட்டார்கள், மா ஹலாகுன் நாஸ் யா அபா அப்துல்லா, மக்களுக்கு அழிவு எப்போது? சயீத் இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு பதில் சொன்னார்கள், கால இதா ஹலக உலமாஉஹும், அவர்களின் மார்க்க அறிஞர்கள் வஃபாத்தாக துவங்கிவிட்டால் அந்த மக்களுக்கான அழிவு ஆரம்பிக்கிறது என்று பொருள் என்று சொன்னார்கள் சயீத் இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவர்கள். ஏன் ஸஹீஹுல் புகாரியிலே கூட பிரபலமாக நீங்களும் நானும் அடிக்கடி பேசுகிற கேள்விப்பட்டிருக்கிற நபிமொழி அப்துல்லாஹி இப்னு அம்ர் இப்னு அல் ஆஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவர்கள் அறிவிக்கிற ஒரு நபிமொழியை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னுடைய சொல்லை இமாம் புகாரி அவர்கள் தங்களுடைய கிதாபிலே பதிவு செய்திருக்கிறார்கள். இன்னல்லாஹ லா யக்பதுல் இல்ம இன்திஸாஅன் யன்தஸுஹு மினல் இபாத், அல்லாஹ் கல்வியை உலகத்தில் இருந்து திடீரென்று அடியார்களிடமிருந்து கல்வியை கைப்பற்ற மாட்டான். வலாக்கின் யக்பதுல் இல்ம பிகப்துல் உலமா, மார்க்க அறிஞர்களை கைப்பற்றுவதன் மூலம் இல்மை கைப்பற்றி விடுவான். மார்க்க அறிஞர்களை வஃபாத்தாக்குவதன் மூலம் இல்முக்கு வஃபாத் என்பது ஏற்பட்டுவிடும் என்பதையெல்லாம் ஸஹீஹுல் புகாரியிலே பதிவு செய்கின்ற இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தொடர்ந்து அந்த ஹதீஸை பதிவில் இப்படி வருகிறது, ஹத்தா இதா லம் யபக ஆலிமன், ஒரு ஆலிமும் பாக்கி இல்லை என்கிற அளவுக்கு வஃபாத் அதிகமாகிக் கொண்டே போகுமானால் இத்தகதன்னாஸ் ஒரு ஊசன் ஜுஹாலா, மக்கள் மடையர்களை தலைவர்களாக ஆக்கிக் கொள்வார்கள். மடையர்களிடம் போய் மக்கள் மார்க்க விஷயங்களை மசலாக்களை கேட்க ஆரம்பிப்பார்கள். அவர்கள் கல்வி ஞானம் இல்லாமலேயே கண்ட ஃபத்வாக்களையும் கொடுப்பார்கள், மார்க்க தீர்ப்புகளை கொடுப்பார்கள். கடைசியில் என்னாகும், தாங்களும் வழிகட்டு மற்றவர்களையும் வழி கெடுத்து விடுவார்கள். இப்படிப்பட்ட ஒரு அபாய சூழல் ஏற்படுவது எப்போது என்று பார்த்தால் மார்க்க அறிஞர்களின் வஃபாத்தில். குறிப்பாக தமிழகத்தில் நாம் பார்க்கிறோம், நேற்றைக்கு மறைந்த நாடறிந்த நாவலர் கண்ணியத்திற்குரிய ஷபீர் அலி ஹஜ்ரத் கபிலாவிலே இருந்து இதற்கு முன்னால் மரணித்த சுமார் 40 பேர் அரபிக் கல்லூரியினுடைய முதல்வர்கள், இந்த சமுதாயத்தை தங்கள் வாழ்நாள் முழுக்க செம்மைப்படுத்திய பெருமக்கள், பள்ளிவாசல் மெஹராபுகளை அலங்கரித்தவர்கள், தராவீகுகளில் திருக்குர்ஆனை கொண்டு இந்த உம்மத்தை அலங்கரித்தவர்கள், இவர்களெல்லாம் வரிசையாக போய்க் கொண்டிருக்கிறார்கள். குர்ஆனில் ஒரு வசனம் வருகிறது, அவலம் யரவ் அன்னா நத்தில் அர்த நன்குசுஹா மின் அத்ராஃபிஹா, அவர்கள் பார்க்கவில்லையா பூமியை நாம் அதன் ஓரங்களிலே இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைத்து வருகிறோம், பூமியை அதன் ஓரங்களிலே இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நாம் குறைத்து வருகிறோம், இதை அவர்கள் பார்க்கவில்லையா என்று கேட்கிறார். அது என்ன, பூமி போக போக குறைஞ்சுக்கிட்டே போகுதா, பூமியினுடைய பரப்பளவு பூமியினுடைய சுற்றளவு குறையுதா, உலகம் சுருங்குகிறதா என்றெல்லாம் நம்ம இந்த ஆயத்தில் கேள்வி கேட்போம். இந்த ஆயத்திற்கு விளக்கம் தருகிற திருக்குர்ஆனுடைய விரிவுரையாளர்களில் மிக முக்கியமாக கருதப்படுகிற அல்லாமா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, அதேபோல் அல்லாமா முஃபஸ்ஸிருல் குர்ஆன் முஜாஹித் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி போன்றவர்கள் விளக்கம் எழுதுகிறார்கள். பூமியின் ஓரம் சுருங்கி கொண்டே வருவதை கவனிக்கவில்லையா என்பது மௌத்துல் உலமா, மார்க்க அறிஞர்களின் மரணத்தை குறிக்கும். தொடர்ந்து இந்த உலகத்தில் ஆங்காங்கே மார்க்கத்தை கற்றறிந்த, அதை படித்த, படிக்கிற, கற்கிற, கற்பிக்கிற இந்த அறப்பணியில் ஈடுபட்டிருக்கிற உலமாக்களின் மரணம் என்பது பூமி சுருங்கிக் கொண்டே வருவதற்கு அடையாளம் என்று விளக்கம் தருகிறார்கள் ரயீசுல் முஃபஸ்ஸிரீன் அல்லாமா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்புவர்கள். அதனால்தான் சாமானிய மனிதர்களினுடைய மரணங்களை விட மார்க்க அறிஞர்களின் மரணம் இங்கே மிகப்பெரிய அளவில் கனபரிணாமத்தை, சோகத்தினுடைய ஆழத்தை நம்மிடையே கொண்டு வருகிறது.
மஜ்முஉ ஸவாயித் நூலிலே பதிவாக இருக்கக்கூடிய ஒரு செய்தி நான் உங்கள் கவனத்திற்கு தர வேண்டும். சஹாபிகளில் திருக்குர்ஆனுடைய தொகுப்பு பணியில் ஈடுபட்ட மிகப்பெரிய கல்விமான் அல்லாமா ஸைத் இப்னு ஸாபித் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் வஃபாத் ஆகிவிட்டார்கள். அவர்களின் அடக்கம் நடைபெறுகிறது. இந்த உம்மத்தினுடைய மிகப்பெரிய கல்விமானின் மரணம், அடக்கத்திலே கலந்து கொள்ள வந்திருந்த நபித்தோழர்களில் பெரும்பாலான பேர், குறிப்பாக திருக்குர்ஆன் விரிவுரையாளர் ஹதரத் இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஜனாசாவிலே கலந்து கொள்கிறார்கள். தஃனுக்கு வரக்கூடிய தஃனுக்கு வந்திருக்கக்கூடிய இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஸைத் இப்னு ஸாபித் ரழியல்லாஹு அன்ஹு அவருடைய ஜனாசாவை கபரிலே வைக்கிற போது கூடியிருந்த மக்களை பார்த்து இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், யஹா உலா மக்களே, மன் சர்ரஹு அய்யஅலம கைஃப தஹாபுல் இல்ம், இல்மு என்பது இந்த உலகத்தில் எப்படி போகிறது என்பதை யாராவது அறிய நினைத்தால், கல்வி என்பது இந்த உலகத்தில் எப்படி நீக்குகிறது என்பதை அறிய ஆசைப்பட்டால், ஃபஹாக்கதா தஹாபுல் இல்மி, இதோ இங்கே ஒரு ஆலிம் அடக்கப்படுவதை பாருங்கள், திருக்குர்ஆனின் ஒரு அறிஞர் ஸைத் இப்னு ஸாபித் ரழியல்லாஹு அன்ஹு அடக்கப்படுவதை பாருங்கள், இப்படித்தான் இல்மு போகிறது. வஅய்முல்லாஹி லகத் தஹபல் யௌம இல்முன் கதீர், அல்லாவின் மீது ஆணையாக இன்னைக்கு நிறைய இல்மு மௌத்தா போய்விட்டது. ஒரு ஆலிமின் மரணத்தில் ஸைத் இப்னு ஸாபித்தை அடக்குகிற போது சொல்லுகிறார்கள், தஹபல் யௌம இல்முன் கதீர், இன்றைக்கு அதிகமான இல்மு இந்த உலகத்தை விட்டு போய்விட்டது. ஒவ்வொரு ஆலிமும் மரணிக்கிற போது இந்த உலகத்தில் இருந்து இல்மு போகிறது என்கிற பொருள் இந்த இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹுடைய வார்த்தையிலே நமக்கு தெரிய வருகிறது என்றால், தயவுகூர்ந்து நீங்கள் யோசிக்க வேண்டும், தொடர்படியாக உலமாக்களின் மரணம் மிகப்பெரிய தாக்கத்தை மட்டுமல்ல, தமிழக ஆலிம்களிடையே பெரிய மனச்சிதைவை கொண்டு வந்திருக்கிறது. ஏன்னா ஒரு 3 மாச காலத்திற்குள் அதிகமாக நம்முடைய இயல்பான வாழ்க்கையில் இதற்கு முன்னால் 1 நாள் ஆலிம் மௌத்தா போவாங்க, 5 ஆலிம் மௌத்தா போவாங்க, அப்படிதான் பார்த்துருக்கோம். ஆனால் ஒரு 40 பேர் கொண்ட ஒரு பெரும் உலமாக்களின் படை மன்னரைக்கு படையெடுத்து விட்டது என்று சொன்னால், மனித குலத்திற்கு ஏதோ ஒரு அபாய மணியை ஒழிப்பதாகத்தான் இதற்கு அர்த்தம். இந்த நேரத்தில் நம்முடைய சிந்தனைக்கு வருவது இன்னொரு செய்தி, என்ன செய்தி என்றால், இருக்கிற உலமாக்கள் விடைபெற்று செல்கிற உலமாக்களை நினைத்துக் கொண்டிருக்கிற அதே நேரம், உலமாக்களாக தங்கள் பணியில இருக்கக்கூடிய பல பேர் இன்றைக்கு விரக்தி நிலைக்கு வந்திருக்கிறார்கள். இந்த உலமாக்களின் மரணம் மட்டுமல்ல, இன்றைக்கு உலமாக்களாக இருப்பவர்களின் வாழ்வாதாரம் சிதைவுக்கு உள்ளாகி இருக்கிறது. உலமாக்கள் மரணிக்கிற போது ஏற்படுகிற மனத்தாங்கள் ஒரு பக்கம், மறுபக்கம் இந்த உம்மத்து உலமாக்களை நடத்துகிற விதத்தை கொரோனா போன்ற இந்த காலங்களில் நாம் தெளிவாக புரிந்து கொள்ளுகிறோம். உலமாக்கள் இன்றைக்கு தமிழகத்தில், மற்ற இடங்களை எல்லாம் விட்டு விடுவோம், தீனி ஹிதுமத் என்கிற மார்க்க சேவையில் இருக்கிற உலமாக்களினுடைய பரிதாபங்களை குறித்து இதற்கு முன்னாலும் ரமதானில் இதே முகநூல் நேரலையின் வழியாக பேசினோம். இன்றைக்கு அதை வலியுறுத்த வேண்டிய ஒரு இக்கட்டான சூழ்நிலைக்கு வந்திருக்கிறோம். அன்பிற்குரியவர்களே, சப்தமிட்டு கூட சொல்ல முடியவில்லை, இன்றைக்கு தமிழகத்தில் நிறைய உலமாக்களுக்கு சம்பளம் இல்லை. இதன் பின்னணியில் கூடுதல் குறைவாய் நிறைய விஷயங்கள் அலசப்பட வேண்டும். முக்கியமாக நாங்களெல்லாம் இளம் மௌலவிகளை உருவாக்குகிற போது அவர்களிடத்தில் ஒரு வார்த்தை அடிக்கடி சொல்லுகிறோம், மௌத்தாகிற வரை நீங்கள் மார்க்க பணியில் இருக்க வேண்டும், மௌத்தாகிற வரை நீங்கள் மெஹராபில இருக்க வேண்டும், மௌத்தாகிற வரை நீங்கள் அல்லாஹ் ரசூலை போதித்துக் கொண்டிருக்க வேண்டும், உங்களால் முடிந்தால் அது குழந்தைகள் மதரசாவோ பெரியவர்கள் மதரசாவோ, உங்கள் வாயில இருந்து உங்கள் எழுத்திலிருந்து பேச்சிலிருந்து மார்க்கப்பணி போய்கொண்டே இருக்க வேண்டும், இந்த மண்ணிலே இருந்து மறைகிற வரையும் தீனி ஹிதுமத் என்கிற மார்க்க சேவைகளை செய்ய வேண்டும் என்பதை நாம் அவர்களுக்கு ஊக்கப்படுத்துகிறோம். போதாக்குறைக்கு இன்னொன்றும் சொல்லிக் கொள்ளுகிறோம், உறவாக்களை உருவாக்குகிற பெருமக்கள் அவர்களிடம் தொடர்ந்து இதை வலியுறுத்துகிறார்கள், சம்பளம் குறைவாக இருந்தாலும்
வசதிகள் குறைவாக இருந்தாலும், வீடு வாசல் சரியாக இல்லாம இருந்தாலும், இந்த உலகத்தினுடைய மினுமினுப்பான பளபளப்பான பல்வேறு வசதிகள் உங்களுக்கு வாய்க்கப்பெறாவிட்டாலும், நீங்கள் மார்க்க சேவையில் நிலைத்திருக்க வேண்டும் என்று சொல்லுகிறோமே, இப்போது அவர்களை அழுத்தமாய் சொல்ல முடியவில்லை. காரணம், குறைவான சம்பளத்திலே இருக்கலாம், ஆனால் சம்பளமே இல்லாமல் எப்படி இருக்க முடியும்? இன்றைக்கு பல இளம் மௌலவிகள் கேட்கிறார்கள், குறைவான சம்பளத்தில் இருப்பதை எங்களுக்கு நீங்கள் வலுவூட்டினீர்கள், குறைவான சம்பளத்திற்கு நாங்கள் தயார், ஆனால் சம்பளமே இல்லாமல் நாங்கள் எப்படி இருப்போம் என்று கேட்கிறார்களே, இந்த கேள்விக்கு நம்மிடத்தில் பதில் கிடையாது. நான் இந்த நேரத்தில் உள்ளத்தின் ஆழத்திலே இருந்து உண்மையாகவே மனமுருகி துவா செய்ய வேண்டும். இன்றளவும் தமிழகத்தில் சில இடங்களில் முழுமையாக தங்களுடைய நிர்வாகத்தில் பணியாற்றக்கூடிய ஆலிம் பெருமக்களுக்கு, அது இமாமோ மதரசா ஆசிரியரோ அரபிக் கல்லூரியின் பேராசிரியரோ என்ன பணிகளோ, மார்க்க சேவையில் இருக்கிற இந்த மார்க்க பணியாளர்களுக்கு கொஞ்சம் கூட குறைக்காமல் சிரமம் எடுத்து முழு சம்பளத்தையும் அவர்களுக்கு வழங்கி கொண்டிருக்கிற பெருமக்களுக்கு நான் துவா செய்தே ஆக வேண்டும். அல்லாஹ் அவர்களின் இம்மை மறுமையின் எல்லா நற்பேறுகளையும் அவர்களுக்கு வழங்குவானாக. காரணம், காலத்தினுடைய சூழலை புரிந்து கொண்டு, ஒரு நோய் காலத்தினுடைய பேரபாயத்தை புரிந்து கொண்டு, உலமாக்களினுடைய குடும்பங்களினுடைய வருங்காலத்தை கருத்தில் கொண்டு முழு சம்பளத்தையும் வழங்கி வருகிற அவர்களுக்கு எல்லாம் வல்ல அல்லாஹ் உங்களுக்கு இம்மையையும் சிறப்பாக்கி மறுமையையும் சிறப்பாக்கி வைப்பானாக என்று துவா செய்ய வேண்டிய கடமை உண்டு. மற்றவர்களை பார்த்து சில செய்திகள் சொல்ல வேண்டும். உலமாக்களுக்கு வெறும் கண்ணியம் மட்டும்தானா? பார்த்தவுடன் சலாம் சொல்லுகிறீர்கள், சமயங்களில் பார்த்தவுடன் எழுந்து நிற்கிறீர்கள், பயபக்தியோடு அவர்களிடத்தில் முன்னாடி நிற்கிறீர்கள், துவா செய்யுங்கள் என்று அவர்களிடத்தில் அளவலாகுகிறீர்கள். எல்லா மரியாதைகளும் வார்த்தைகளிலும் உள்ளத்திலேயும் இருந்தாலும், சம்பளம் இல்லாமல் கூட இந்த உம்மத்து உலமாக்களை வைக்கிறது என்பது வெளியே சொல்லுவதற்கு வெட்க கேடு. எந்த மதத்தினுடைய ஆலயங்களில் பணியாற்றுகிற அந்த மதகுருமார்களுக்கெல்லாம் இப்படிப்பட்ட அவலங்கள் நேர்ந்ததாக வந்ததாக தெரியவில்லை. அது ஏன் இந்த உம்மத்து உலமாக்களை மாத்திரம் அப்படி வைத்திருக்கிறது என்று தெரியவில்லை. இதன் உச்சகட்டமாக சில இடங்களில் அவர்கள் எப்படியோ போகட்டும் என்று கடிதம் எழுதிவிட்டார்கள். இது கொரோனா காலம், சந்தாக்கள் வசூலாவதில்லை, உங்களுக்கு தொடர்ந்து தர முடியவில்லை, நீங்கள் வேறு வேலை பார்த்து கொள்ளலாம். 7 வருஷம், 10 வருஷம், 12 வருஷம் ஆலிம்களாக உருவாக்கி பள்ளிவாசல்களுக்கும் மதரசாக்களுக்கும் இந்த சமுதாயம் சனது வழங்கி அர்ப்பணிப்பவர்களை நீ வேறு வேலைக்கு போ என்று சொல்லுவது எவ்வளவு பெரிய கேவலம். எப்போதும் உலமாக்கள் அல்லாஹ்விடத்தில் இப்படி ஒரு துவா செய்வது உண்டு, அல்லாஹும்ம ஜஅல்னா முஹ்தாஜீன இலைக லா தஜஅல் முஹ்தாஜீன இலா கைரிக், யா அல்லாஹ் காலமெல்லாம் உன்னிடத்திலே தேவையாக கூடியவர்களாக எங்களை ஆக்கு, உன் அல்லாத மற்றவர்களிடத்திலே கையேந்தும் நிலையை எங்களுக்கு வைத்து விடாதே என்றுதான் எல்லா காலத்திலும் உலமாக்கள் கேட்பார்கள். ஆனால் இந்த துவாவுக்கெல்லாம் இப்போது இடையூறு வந்து சேர்ந்திருக்கிறது. இங்கே 2 விஷயங்கள் கவனிக்க வேண்டும். அறவே வருமானம் இல்லாத பள்ளிவாசல்கள் உண்டு. நான் அவர்களை அதிகமாக குறை சொல்ல முடியாது. வருமானமும் இல்லை, சந்தாவும் இல்லை, பள்ளிவாசலுக்கு வருவாயாக வரக்கூடிய வழிகளெல்லாம் தடைபட்டிருக்கிறது. அவர்கள் கூட ஏதாவது ஆலிம்களிடத்தில் வேண்டுகோள் வைத்து முடியவில்லை என்று சொன்னால் பரவாயில்லை. ஆனால் பெரும்பாலான பள்ளிவாசல்கள் உங்களுக்கு தெரியும், வங்கியிலே இருந்து இருப்பிலே இருந்து எடுத்து கொடுக்க மனமில்லாமல் உரிய சம்பளத்திற்காக வங்கியின் இருப்பை குறைப்பதா, அடுத்து வரும் நிர்வாகங்கள் நம்மை கேள்வி கேட்காதா, ஊரில் இருக்கிற யாராவது ஏதாவது சொல்லிவிடுவானா, வங்கி இருப்பை கை வைக்க கூடாது என்ற அடிப்படையில் வந்து கொண்டிருக்கிற வருவாய் இல்லாததால் உங்களுக்கு தர முடியவில்லை என்று சொல்லுகிற ஈனத்தனத்தை எங்கு போய் சொல்லுவது? வருமானம் எல்லாம் வங்கியில் நிறைய இருக்கிறது, பேங்க் பேலன்ஸில் இருந்து தருவதற்கு மனசில்லை. இன்னமும் கூட தமிழ்நாட்டில் நாங்கள் கொரோனா காலத்தில் உங்களுக்கு 50% சம்பளம் தருகிறோம், 75% சம்பளம் தருகிறோம், இவர்களை பற்றி கூட பெரிதாக நாம் பிரஸ்தாபித்து பேச முடியவில்லை,
ஏதோ ஒரு சூழலில் அவர்கள் செய்திருக்கலாம். ஆனால் ஒன்று, வைத்து கொண்டு வஞ்சகம் செய்யக்கூடிய வேலையை மாத்திரம் இந்த விஷயத்தில் பார்த்து விடாதீர்கள். காரணம், நீங்கள் நிர்வகிப்பது உங்கள் கம்பெனி அல்ல, நீங்கள் நிர்வகிப்பது உங்கள் கடை அல்ல, நீங்கள் நிர்வகிப்பது அல்லாஹ்வுடைய இல்லங்கள். ஒரு இமாமை அல்லது ஒரு முதர்ரிஸை, ஒரு மதரசாவின் உஸ்தாதை நீங்கள் எப்போது பணிக்காக நியமிக்கிறீர்களோ அப்போதே அவர் உங்களுடைய ஒப்பந்தத்திற்குள்ளே வந்துவிட்டார். உங்களால் பள்ளியிலே நிற்க முடியாமல் போனால், மதரசா திறக்க முடியாமல் போனால், அரசின் மூலமாகவே அது தடைபட்டு போனால், போனாலும் ஒப்பந்தமானவர்களுக்கு நீங்கள் சம்பளம் கொடுத்துத்தானே ஆக வேண்டும். இந்தியாவினுடைய மிகப்பெரிய மதரசாக்கள் எல்லாம், நான் சொல்லுவது தாருலும் தேவ்பந்திலே இருந்து, சாரன்பூரிலே இருந்து, வடநாடு மட்டுமல்ல தமிழ்நாட்டிலே இருந்து கிட்டத்தட்ட நிறைய மதரசாக்கள் ஃபத்துவாக்கள் கொடுத்து விட்டது. வேலை செய்யாவிட்டாலும் இது போன்ற காலங்களில் இமாம் அவர்களோ முதர்ரிஸ் அவர்களோ ஆசிரியர் அவர்களோ அவர்கள் சொந்தமாக தன்னுடைய காரியத்திற்காக விடுப்பு எடுக்காமல் அரசாங்கத்தின் மூலம் அல்லது ஒரு பொது விஷயத்தின் மூலம் தடை ஏற்படுமானால் அவர்களுக்கு சம்பளம் கொடுக்க வேண்டும் என்று மார்க்கத்தினுடைய சட்ட நூல்களாக இருக்கிற ஹிதாயா, துருல் முக்தார், ஷாமி போன்ற பல்வேறு கிதாபுகளை ஆதாரம் காட்டி ஃபத்வாக்கள் எல்லாம் வெளியிடப்பட்டிருக்கிறது. ஜமாத்துல் உலமா சபை, மஜ்லிசுல் மதாரிஸ் உள்ளிட்ட பல்வேறு அமைப்புகள் நிர்வாகிகளுக்கு வேண்டுகோள் கடிதங்கள் எல்லாம் கொடுத்திருக்கிறார்கள். இதையெல்லாம் தாண்டியும் கூட சம்பளம் இல்லை என்று சொல்லக்கூடியவர்களை, நீங்கள் ஏதோ ஒன்று பார்த்து கொள்ளுங்கள் என்று சொல்லக்கூடியவர்களை எப்படி அணுகுவது என்று தெரியவில்லை. இந்த ஃபத்வாக்களை எல்லாம் விடவா உங்களுடைய மனம் கடினமாக இருக்கிறது? கொஞ்சம் விரக்தி நிலைக்கு உலமாக்கள் போவதற்கு காரணம் என்ன தெரியுமா? சமீப காலங்களில் வாட்ஸ்அப்பில் கூட ஃபேஸ்புக்கில் வைரலாக வந்த ஒரு செய்தி உங்களுக்கு தெரியும். ஒரு பள்ளியிலே பணியாற்றிய ஆளின் பள்ளியில் எதுவும் இல்லை என்று கைவிரித்ததால் அவர் 7 வருஷம் ஓதி மௌலவியாக இருந்தாலும், 3 வருஷம் ஹாஃபிது பட்டம் வாங்கியிருந்தாலும், காரியாக இருந்தாலும், முஃப்தியாக இருந்தாலும், ஃபாசிலாக இருந்தாலும், சட்டியிலே பீஃப் பிரியாணி தெரு தெருவாக விற்று கொண்டிருக்கிறார். வைரலானது அந்த படம், அந்த வீடியோ. தன்னுடைய முகத்தை மட்டும் மறைத்து கொண்டு ஜுப்பாவோடு, வெள்ளை கைலி வெள்ளை ஜுப்பாவோடு, பிரியாணி அண்டாவோடு சைக்கிளிலே கட்டி கொண்டு அவர் போய்கொண்டிருக்கிறார். தமிழகத்தினுடைய ஒட்டுமொத்த நிர்வாகத்தின் மீது துப்பப்பட்டதை போல இருக்கிறது இந்த படம். இப்படி நிறைய பேர் போக துவங்கினால் நாளைய மதரசாக்களின், நாளைய பள்ளிவாசல்களின், நாளைய மார்க்கத்தை கற்பவர்களினுடைய நிலை என்ன? சென்னையிலே 1-2 உலமாக்கள் வண்டியிலே காய்கறி வியாபாரம் செய்ய துவங்கி இருக்கிறார்கள். வண்டியிலே காய்கறி வியாபாரம், நான் சொல்லுகிற தகவல்கள் எல்லாம் உங்களை ஏதேனும் உணர்வூட்டுவதற்காக பொய் செய்திகள் சொல்லவில்லை. தமிழகத்தில் 100 வருஷத்தை கடந்து விட்ட ஒரு அரபிக் கல்லூரி, பெயர்களை தவிர்ப்போம், யாருக்கும் கசப்பையும் கடினத்தையும் தர வேண்டாம். 100 வருஷத்தை தாண்டிய அரபிக் கல்லூரி, பல லட்சங்களை வங்கி இருப்பாக வைத்திருக்கிற கல்லூரி, ஒட்டுமொத்தமாய் தனது ஆசிரிய பெருந்தவிகளுக்கு, உஸ்தாதுமார்களுக்கு கடிதம் எழுதிவிட்டது, சம்பளம் இல்லை. பாதிக்கப்பட்ட அந்த உஸ்தாத், அவர் ஊரிலே அவர் மௌலவி ஆலிம், அதற்கு மேல் ஃபாசில் 2 வருஷம் ஓதியவர், போதாக்குறைக்கு அவர் பிகாம் பட்டதாரி, இவ்வளவும் இருக்கிறவர் திடீரென்று கை கழுவி விட்ட ஒரு நிர்வாகம், கொஞ்சம் கூட இறக்கம் இல்லாமல் ஏதாவது பார்த்து கொள்ளுங்கள் என்று எல்லா உஸ்தாதுகளுக்கும் கடிதம் போட, அந்த கைக்கு எவ்வளவு துணிவு இருக்கும் அல்லது எவ்வளவு திமிர் இருக்கும்? எழுதி போட்டு விட்டார்கள். சொந்த ஊரில் வந்து ஃபாஸ்ட் ஃபுட்டு கடை வைத்திருக்கிறார். பக்கத்தில் இருப்பது அரசியல் பிரமுகரின் அதே ஃபாஸ்ட் ஃபுட் இன்னொரு கடை. காவல்துறையின் அழுத்தத்தில் அதை இழுத்து மூடிவிட்டு ஊரில் சூப்பர் மார்க்கெட்டிலே வேலைக்கு போய் கொண்டிருக்கிறார். ஒரு நாளைக்கு 8 மணி நேரம், வியாபாரமும் வரத்தும் குறைவாக இருப்பதால் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வேலைக்கு வாருங்கள், சூப்பர் மார்க்கெட்டில் 8 மணி நேரம் வேலை செய்து தினச்சம்பளம் வாங்குகிற நிலைமைக்கு கொண்டு போய் தமிழகத்தினுடைய நிர்வாகங்கள் உரமாக்களை நிறுத்தி இருக்கிறது என்பதை சொல்ல நான் வெட்கப்படுகிறேன். சென்னையின் மௌலவிகள் 2 பேர்,
நேற்றைக்கு போன் செய்து கேட்டவர்கள், ஹசரத் வருமானத்திற்கான எல்லா வாயில்களும் அடைபட்டு விட்டது, எங்களுடைய நிர்வாகமும் சொல்லிவிட்டது, அதனால் இந்த ஸ்விக்கியில் டெலிவரி பண்ணுறதுக்காக கூப்பிடுறாங்க, எங்கிட்ட டூ வீலர் இருக்குது, நாங்கள் அதற்கு போகட்டுமா என்று என்னிடத்தில் கேட்பவர்கள் மௌலவி ஆஃபீஸ் பட்டம் பெற்றவர்கள். 10 வருஷ காலம், 13 வயதில் வந்து ஓதத் தொடங்கி 20 வயதில் மௌலவி முடித்து, அதற்கு முன்னாலேயே ஆஃபதுகள் முடித்து இந்த சமுதாயத்தினுடைய பள்ளிவாசல்களில் மதரசாக்களில் சேவை ஆற்றுவதற்கு வந்தவனை ஸ்விக்கியில் டெலிவரிக்கு கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறது என்று சொன்னால், காசு இல்லை என்று சொல்லுபவர்கள் கூட என்று பார்க்க முடியவில்லை. ஊரிலே இருக்கிற 4 முக்கிய பிரமுகர்களை அணுகி ஒரு நிர்வாகம் இதற்கான மாற்று ஏற்பாட்டை செய்ய முடியாதா? அந்த வருமாக்களுக்கும் மனைவி மக்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள், தெருவுக்கு வந்தான் இருக்க முடியும். நீங்கள் காட்டுகிற இந்த பாரபட்சமான போங்கு, பரிதாபத்தோடு இவர்களை நடத்துகிற போங்கு எங்க கொண்டு போய் இந்த உம்மத்தை நிறுத்துவோ என்று தெரியவில்லை. இவைகளையெல்லாம் கண்ணுறக்கூடிய எந்த பெற்றோர் நாளைக்கு என் பிள்ளையை ஆலிமாக்க வேண்டும் என்று கொண்டு வந்து நிறுத்துவார்? அன்பிற்குரியவர்களே, ஒரு பக்கம் தொடர்ந்து ஏற்படுகிற உலமாக்களினுடைய மிகப்பெரிய மரணம், மறுபக்கம் ஒரு பஞ்சகாலத்தை நோக்கி இவ்வளவு உலமாக்கள் போய்கொண்டிருந்தால் உலமாக்களின் பஞ்சம் ஏற்பட்டிருக்கிறது. ஒரு பஞ்சகாலத்தில் உலமாக்கள் இன்னமும் நிறைய தேவை. ஆனால் நீங்கள் இருக்கிற உலமாக்களையும் துறையை விட்டு வெளியே அனுப்புகிற வேலைகளை செய்து கொண்டிருக்கிறீர்கள். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். தயவு செய்து மார்க்கப்பற்றுள்ளவர்கள், அல்லாஹுவுக்காக கேட்கிறேன், ரசூலுக்காக கேட்கிறேன், மார்க்கத்தினுடைய அக்கறையோடு உங்களிடத்திலே முன்வைக்கின்றோம், வேண்டுகோளாய் தயவு செய்து உங்களிடத்திலே பணிபுரியும் உலமாக்களை அவர்கள் இந்த துறையை விட்டே வெளியே போகலாமா என்கிற சிந்தனையை கொண்டு வருகிற அளவுக்கு அவர்களின் சூழ்நிலைக்கு அவர்களை கைதிகளாக்கி விடாதீர்கள். அல்லாஹ் உங்களின் மனங்களுக்கு விசாலத்தை தருவானாக. தொடர்ந்து வரும் உலமாக்களின் இறப்பு இழப்பிற்கு பின்னாலும் இன்றைக்கும் மார்க்கப் பணியில் நிற்க வேண்டும் என்கிற பிடிவாதத்தோடு, இந்த அடையாளத்தோடு, சுண்ணத்தான கோலத்தோடு மார்க்கப் பணி செய்து கொண்டிருக்கிற இந்த ஆலிம் பெருமக்களுக்கு அல்லாஹ் மனோதிடத்தை தருவானாக. துறைகளை விட்டு வெளியே போய்விடலாமா என்று வாழ்வாதாரத்திற்காக நினைக்கக்கூடிய உலமா பெருமக்களை, சற்றே அல்லாஹுவிற்காக இந்த சூழலை பொறுத்து கொள்ளுங்கள். எல்லாம் வல்ல இறைவன் உங்களை மீண்டும் விசாலப்படுத்தி தன் அருளாலே அரவணைத்துக் கொள்ளுவான் என்கிற நல்ல செய்தியை சொல்லி, அன்பு சார்ந்த நிர்வாகிகளே, மனம் வையுங்கள், விசாலமாய் சிந்தியுங்கள். அல்லாஹு தருவதற்கு போதுமானவன். அல்லாஹு ஜல்ல ஷானு தஆலா இந்த கொடிய நோயின் அசாதாரண சூழ்நிலையில் இருந்து இந்த உம்மத்தை காப்பாற்றி தொடர்ந்து வரக்கூடிய பல்வேறு இடர்களிலே இருந்து இந்த சமுதாயத்தை மீட்டு உலமாக்களை அவர்களுக்கே உரிய கண்ணியத்தோடு அல்லாஹ் வாழ வைப்பானாக. எங்களிடமிருந்து பிரிந்து விட்ட மருகுமான உலமாக்களை அல்லாஹ் நீ உன் அருளால் உனது உயரிய ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில் அருமிநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடும் நல்லோர்களோடும் எங்களினுடைய அந்த உலமாக்களை நீ சேர்த்துக் கொள்வாயாக. ஆமீன். வாஹிரு தஅவானானில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.